சட்டமன்ற உறுப்பினர் கர்ணாஸ் சட்டப்பேரவையில் தான் எந்த கட்சிக்கு ஆதரவு கொடுக்க போறாரு அப்படிங்கிறத பத்தி இப்போ தெளிவா தெரிவிச்சிருக்காரு அந்த வகையில தன்னோட முழு ஆதரவும் அதிமுகவுக்கு தான் இருக்கும் அப்படின்னும் அவர் அதிரடியாக தெரிவிச்சிருக்காரு கர்ணாசோடைய முக்குளத்தோர் புலிகள் படை கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாவது வருஷம் அதிமுகவுடைய தோழமை கட்சியா இருந்தாங்க அதுக்கப்புறமா இரட்டை இலை சின்னத்தில் திருவாடனை தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றாரு கருணாஸ் இதுக்கடையில் கடந்த ஆண்டு எடப்பாடி பழனிசாமி அரசை கடுமையா விமர்சனம் பண்ணாரு குவத்தூர்ல நான் இல்லாம இந்த ராஜாங்கத்தை பழனிசாமியால் அமைச்சிருக்க முடியுமா அப்படின்னும் காரசாரமான கேள்விகளை முன் எடப்பாடி அரசு மோடி அரசுக்கு கூஜாவா செயல்பட்டு வராங்க அப்படின்னும் குற்றம் சாட்டினாரு அதோட திமுகவுடைய கூட்டத்திலும் அவர் பங்கு பெற்றார் இதனால அவர் திமுக பக்கம் போயிடுவாரு அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்பட்டுச்சு

ஆதரவு சொல்லியிருக்கிறது அரசியல் ஒரு அது இதெல்லாம் சாதாரணமாப்பா அப்படிங்கிற மாதிரியும் பல கருத்துக்கள் பார்க்கப்படுது அதோட வரப்போற இந்த எலெக்ஷனுக்கு ஒவ்வொரு கட்சியும் தங்களோட கூட்டணி பத்தி தெளிவுபடுத்திட்டு இருக்காங்க அந்த வகையில் காங்கிரஸ் திமுக திருமாவளவன் வைகோ ஆகியோர்லாம் ஒரு அணியாகவும் அதிமுக பாஜக பாமக தேமுதிக ஒரு அணியாவும் களமிறங்குறாங்க இதை பத்தின உங்கத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கமெண்ட்ல போடுங்க இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி இன்னும் பல செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம ஃப்ரூட் மிக்சர் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க